ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः அட்சலக்ன பத்ததி வாக்கியோகி டாக்டர் சி பொதுடிமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏபி ஜோதிட ராஜ் அருளானந்தம் தென்காசி மாவட்டத்திலிருந்து. நம்ம அனைவருமே நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பான ஒரு நிலை அடைந்து ஒரு உயர்வான நிலையை அடையணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம வேலை தொழில் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதில் வரக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வுகளை இந்த ஜோதிடம் மூலமாக தெரிந்து கொண்டு ஒரு பரிகாரமோ கோயில்களுக்கோ செல்வதை நம்ம வழக்கமாக வச்சுருக்கிறோம். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் ஆன உடனே நம்ம வீடுகளில் இந்த ரம்யமான இசை வந்து ஒழிப்பதை வந்து நம்ம கேட்டிருப்போம். அதாவது சீனிவாசா கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா அப்படிங்கிற இந்த பாடல் வந்து ஒழிப்பதை நம்ம கேட்டிருப்போம். அப்போ இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் பணக்கார கடவுள் என்று அழைக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாசலபதியை பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற தலங்களில் ஒன்றாக கருதக்கூடிய இந்த 108 திவ்ய தலங்கள்னு சொல்லுவோம். ஸோ திருவரங்கத்துக்கு அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தலமான விஷ்ணு தலம் வைணவ தலம் சொல்லக்கூடிய இந்த திருப்பதி வெங்கடாசலபதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலில் வந்து திருமலையும் பத்மாவதி தாயாரும் அருள்பாலிக்கிறார்கள். இந்த தலத்திற்கு வந்து சென்று வந்தோம் அப்படின்னா செல்வ செழிப்பையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் பிறவியற்ற நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையை வந்து திருப்பதி வெங்கடாசலபதி கொடுப்பதாக ஐதீகமாக நம்ம கொண்டு உள்ளோம். ஸோ இந்த தலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தல வரலாறுகள் இருந்தாலும் அதில் குறிப்பிடக்கூடிய ஒரு வரலாறு என்ன அப்படின்னா இந்த பிற மதத்தவருடைய சிறைப்பிடிப்பு சூறையாடப்பட்ட நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாத சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த தலங்களில் வந்து நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா சூறையாடப்பட்டது. அப்போ இந்த திருவரங்க கோயிலில் இருக்கக்கூடிய அந்த திருப்பதி வெங்கடாசலபதியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிலையை பாதுகாப்பாக திருப்பதி கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கே வந்து இந்த பிரமதத்தில் வந்து தேடி போகக்கூடிய சமயத்தில் அந்த உள்ளூர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுடைய நடவடிக்கையும் அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த மலைப்பகுதியில் வந்து பன்றி கடவுள் என்று சொல்லக்கூடிய வராக பெருமாள் தான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பிரமதத்தினுடன் சொல்கிறாங்க. அப்போ பன்றி என்று சொன்னாலே அருவருக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு அந்த பிரமதத்தினர் அதிலிருந்து அவங்க வந்து தப்பித்து அவங்க வந்து அங்கேருந்து நகர்ந்து செல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ கூட ஸோ தற்போது கூட நம்ம அந்த திருப்பதி மலை கோயிலுக்கு ஏறுவதற்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக கீழே இருக்கக்கூடிய அந்த வராக பெருமாளை வணங்கிவிட்டு தான் மேலே ஏறுவதாக ஐதீகமாக வழக்கமாக கொண்டுள்ளோம். ஸோ இந்த திருப்பதி கோயிலுக்கு சென்று வருவதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலையும் கோடீஸ்வர யோகத்தையும் பிறவியற்ற நிலையும் அடைவதாக ஒரு நம்பிக்கையாக நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இந்த கோயில்களுக்கு வந்து எல்லாருமே போகலாமா யாரெல்லாம் போகக்கூடாது யாரெல்லாம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம அந்த அட்சலக்ன பத்ததி ஜோதிட முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த கோயில்களும் எந்த கிரகமும் இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜோதிட முறையில் வந்து கிடையாது. இன்று சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அடுத்த ஏழு இலக்கணம் மாறும்போது அடுத்த நட்சத்திர புள்ளிகள் மாறும்போது சாதகம் இல்லாத சூழலுக்கு வந்து போகும் அப்படின்றத நம்ம அந்த அச்சலக்ன பகுதியில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒவ்வொரு 1 வருடம் 1 மாதம் 10 நாட்களுக்கும் இந்த அமைப்பானது மாறுபடும் அப்படிங்கிறதுனால சில சாதகமல்லாத காலகட்டங்களில் நம்ம சில கோயில்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்வோம். இது கோயில்கள் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நம்மளுடைய ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய கொடுப்பனைகளுடைய அடிப்படையில் நம்ம அந்த கோயில்களுக்கு செல்வதையோ சில விஷயங்களை நம்ம செய்வதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இந்த திருப்பதி கோயில்களுக்கு வந்து யாரெல்லாம் போகலாம் யாரெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக இந்த மேசலக்கணக்காரர்கள் ஏழு இலக்கணம் மேசலக்கணம் செல்லக்கூடிய அந்த ஜாதகர்கள் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய செல்வ நிலையானது பொருளாதார நிலையானது அவர்களுக்கு உயர்வை அடையும். ரிஷப லக்னக்காரர்கள் இந்த கோயில்களுக்கு சென்று வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி அப்படிங்கிறது ஏற்படும். கடகராசிக்காரங்க இந்த கடகம் ஏற்றி செல்லக்கூடிய ஜாதகர்கள் இந்த திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா பொருளாதார நிலை
அவருடைய உயர்வு வருமானம் சம்பந்தமான விஷயத்துல லாபம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படும் அதே மாதிரி கன்னியக்கணக்காரங்கள் இந்த திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா இஷ்ட தெய்வமாகவே வழிபடலாம் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டும் அவர்களுடைய வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை உயர்வான நிலை அடையும் விருச்சிக ராசிக்காரங்கள் திருமணம் ஆகலை அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வெங்கடாசலபதியை தரிசனம் பண்ணிங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும் மகர அட்சலக்கணமாக செல்லக்கூடிய ஜாதகர்கள் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கும்பலக்கணக்காரர்கள் வந்து இந்த திருப்பதி வெங்கடாசலபதி வழிபட்டால் அவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வந்து அவர்களுக்கு சாதகமாக அமையும் இப்போ ஒரு போட்டி தேர்வு முயற்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த மீனலக்கணக்காரங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திருப்பதி வெங்கடாசலபதியை தரிசனம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றியடக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும் யாரெல்லாம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னா பொதுவாக இந்த தனுஷ லக்னம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் சுக்கர தசை அல்லது சுக்கர புத்தி செல்லக்கூடிய ஜாதகர்கள் இந்த தனுஷ லக்னம் போகக்கூடிய ஜாதகர்கள் வந்து திருப்பதி கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் சம்மந்தமான விஷயங்கள் நோய் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுபோல் துலாம் லக்னக்காரங்கள் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீராத பிரச்சனை தீராத கடன் அப்படிங்கிறது ஜாதகர்களுக்கு ஏற்படும் ஒரு குழப்பமான மனநிலை வந்து ஏற்படுத்தும் மிதுன லக்னக்காரங்கள் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த திருப்பதி கோயில்களுக்கு செல்லும்போது அவர்களுக்கு விரயம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏற்படும் சிம்ம லக்னக்காரங்கள் வந்து இந்த கோயில்களுக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முயற்சி சம்மந்தமான விஷயங்கள் அழுத்தத்தை ஏற்படுத்தும் தொழில் சம்மந்தமான விஷயத்தில் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறனால இந்த காலகட்டங்களில் இந்த லக்னக்காரங்கள் போகுவது வந்து தவிர்ப்பது வந்து நல்லது ஸோ இப்போது நாம் போகாமல் இருக்க முடியாது போகணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு வந்து நீங்கள் தேங்காயை வந்து தலையை சுற்றி உடைத்து விட்டு நீங்கள் சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கேதுதசை நடக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த கோயிலுக்கு தாராளமாக வந்து போயிட்டு வரலாம் அவங்களுடைய அருள் வந்து கிடைக்கும் அப்போ அனைவருக்கும் செல்வ செழிப்பும் கோடீஸ்வர யோகத்தையும் பிறவியற்ற நிலையும் அடைவதற்கு திருப்பதி வெங்கடாசலபதியுடைய அருளும் பத்மாவதி தாயாருடைய அருளும் அனைவருக்கும் கிடைக்கவும் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வளமுடன் நன்றி